நண்பர்களே, உங்களை டென்ஷன் ஆக்கிறதுக்கு வந்துட்டேன். என் மேல கேஸ் போட்டீங்களே, நீங்க இந்த வீடியோ பார்த்து டென்ஷன் ஆகணும் மட்டும் போதும். மக்களுடைய கஷ்டம், டென்ஷன் இதெல்லாம் என்னால வருதுங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆனா நான் சந்தோஷமா தான் அந்த காட்டுக்குள்ள இருக்கேன். உங்களுக்கு ஒரு சமையல் குறிப்பு. இந்த சமையல் குறிப்பு பாத்தீங்கன்னா உங்களை டென்ஷன் ஆகுறதுக்காக மட்டுமே நான் பண்றேன். பாருங்கடா, பார்த்து டென்ஷன் ஆகுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வைக்க போறோம். பாருங்க எப்படி பற்ற வைக்கணும். Wait. என்ன எரிச்ச பத்தி சொல்லைய நண்பர்களே, பத்திடுச்சு கிளீடா. அடுப்பு பத்தாது நினைச்சிட்டியா? என்னால முடியாது நினைச்சியா? என்னால முடியாது, இந்த உலகத்துல யாராலையும் முடியாது. நண்பர்களே, இது என்ன சொல்லுங்க, மாட்டோட மூத்திரம், அதை தான் இப்போ ஊத்துறோம். ஃபஸ்ட்டு அடுத்தது என்னது? மாட்டோட சாணி. இது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் போடுங்க மனசு மாட்டு சாணி. அடுத்தது ரொம்ப டேஞ்சரானது. அடுத்தது நாயோட பீ. நாயோட பீய பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க நாய் பீ, இது நல்லா இருக்கும். பிறட்டுறதுக்கு ஏதாவது வேணும். புரிய மாட்டேங்குது, எரிச்சல கிளப்புது. அணி சந்தோஷப்படாத இருங்கடா. சந்தோஷப்படாத, நீ சந்தோஷப்பட்டினா அது எனக்கு பிடிக்காது. உன்னுடைய துக்கம் தான் எனக்கு சந்தோஷம். இதை பார்த்துட்டு நீ கஷ்டப்படணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டை. இந்த முட்டைய நீ நினைக்கிற மாதிரி நல்லா ருசியாக அவன் செஞ்சு தருவான் அப்படின்னு நினைக்கிறியா? நீ இப்படி உடைச்சி இந்த இதை மட்டும்தான் எடுத்து இப்படி போடுவி. இதை பாருங்க, இதை எடுத்து கீழே ஊற்றிட்டு இதை போடணும். வெறும் இதை எடுத்து கீழே ஊற்றிடணும். இதை எடுத்து போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா மனுஷம்பி. மனுஷம்பி பார்த்தீங்கன்னா அதிகமாக போடக்கூடாது, அது வந்து 100 ml தான் போடணும். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் மனுஷம்பி. இதை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஐயோ மிஸ் ஆச்சு. சரி, இது இதில் ஒரு 100 ml இருக்கு. 100 g தான் மனுஷம்பி போடணும். அதுக்கு தகுந்து அதுக்கு மேலே போட்டிங்கன்னா அதாவது செரிமான பிரபலம். அது மனுஷம்பிங்கிறது வாடகைக்காக மட்டும் போடுறது, செரிமான கோளாறு ஏற்பட்டுரும் பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து கோழியோட ரெக்க. கோழியோட ரெக்க இருக்கு பார்த்தீங்களா, பிராய்லர் கோழி ரெக்க தான் போடணும், நாட்டுக்கோழி ரெக்க போட்டுறாதீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட தலை. கோழியோட தலையை போடணும். இப்போ நல்லா கிண்டணும். பத்தி எரியுது, நாத்தடிக்குது. உலகத்திலே இந்த மாதிரி ஒரு சாப்பாடை பார்த்திருக்க முடியாது நண்பர்களே. இது ஒரு இந்த சமையலோட பேர் பீஸ் பீ சாப்பாடு. இதுல எல்லாமே நிறைய வகையான பீ இருக்கு. அப்புறம் கடைசியா என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, இது ஆட்டோட சூத்து. இது ஆட்டோட சூத்தை வந்து நம்ம இதுல போடுறோம். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆடு சாகல, அந்த ஆடு இன்னும் உயிரோட தான் ஆடிக்கிட்டு இருக்கு. ஊர் ஊரா போகுது, ஆனா அதோட தொல்லை தாங்க முடியலன்னு அதோட சூத்தை மட்டும் அரிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, இதுல எல்லா வகையான சாப்பாடும் இருக்கு. நமக்கு குச்சி தான் இது. பாருங்க நல்லா வேவுது. பாருங்க, மனுஷ பீயும் மாட்டு பீயும் மிக்ஸ் ஆயிருக்கிற ஒரு நிலைமைய பாத்தீங்களா, இதுதான் வாழ்க்கை. நண்பர்களே, இதை நீங்க சாப்பிடும் போதுதான் பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு சாப்பாடு இறங்கும் போது வாந்தி வரும். அந்த வாந்தி எடுத்து நீ கஷ்டப்படுறத என் கண்ணால நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். ஐயோ, நண்பர்களே, இதுதான் பீ சாப்பாடு. பீ சாப்பாடு ரெடி, சாப்பிட வரீங்களா? டென்ஷனா இருக்கா? இதுதான்டா எனக்கு வேணும்.